गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यपादं शंकरं लोकशंकरं எல்லாருக்கும் ஸ்வாகதம். நேற்று இன்றைய தினம் இரண்டாவது நிகழ்ச்சியாக ருக்மணி ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் ட்ரஸ்ட்டில் இந்த ரெண்டாவது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நேற்றுக்கு சேஷாதிநாத சாஸ்திரிகள் ரொம்ப அழகாக இந்த நவகிரகத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணினா எல்லோரும் என்ஜாய் பண்ணினோம். அது வந்து ஒரு கர்ம காண்ட விஷயமாக அவர் வந்து எல்லா நம்மளுடைய கர்ம காண்ட காரியங்கள் எல்லாமே நவகிரகத்தினுடைய ஒரு ஆராதனையை பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிறது இன்சிஸ்ட் பண்ணி சந்தியாவந்தனத்திலேயே நவகிரக ஆராதனையுடைய இம்பார்ட்டன்ஸையும் இன்றைக்கி எடுத்து சொன்னேன். அது சுத்த ஒரு மாதிரி ஒரு கர்ம காண்ட விஷயமாகவே அது இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேதாந்த விஷயம் டாபிக்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஏன்னா மாமாக்கு நேரம் பேசுகிறதுக்கு எனக்கெல்லாம் வித்வத் கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு ரெண்டு சில வார்த்தைகள் ஏதாவது பேசி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான். மற்றபடி இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது மாமாவுக்கு நேரம் பேசுகிறதுக்கு. வேதம் அனந்தமாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட உபநிஷத்து நமக்கு சொல்லியிருக்கா, கிட்டத்தட்ட 108 அதில் வந்து 10 பிரதானம் சொல்லியிருக்கா. அதில் இன்றைக்கி சாண்டோக்கிய உபநிஷத்தை பற்றி மாமா இன்றைக்கி 6வது சாப்டர் சத்வித்யா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்மளோட பேச வந்திருக்கா. நேற்றுக்கு இருந்த ஒரு கர்ம காண்டத்துலேருந்து இன்றைக்கி அந்த கர்ம பண்ணிவிட்டு அந்த கர்ம பலனை பகவானுக்கு பகவானோட ஈஸ்வர ஆராதனமாக செஞ்சுட்டு பலன் நமக்கு இல்லாமல் பண்ணிட்டு அப்படியே வந்தால் ஞானம் வரும், அந்த ஞானத்தினால நம்ம வந்து மோட்சம் அடைகிறோம், அந்த மாதிரி ஒரு காண்டெஸ்ட்டில் தான் கொண்டு போய் பெரியவாளாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 8 இந்த சாண்டோக உபநிஷத்தில் இருக்குது. அதில் இன்றைக்கி 6வது முதல்ல எடுத்தோன்னு அந்த பிரணவத்தை பற்றிலாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் 6வது சாப்டர் வந்து ஸ்வேதகேதுவை சம்பாஷணையாக அதை 6வது சாப்டராக மாமா எடுத்துட்டு இன்றைக்கி பேசுவார். மாமாவை பற்றி அவர் ஒன்றும் தன்னை பற்றி பிரகடனப்படுத்திக்கிறத விரும்ப மாட்டார், பிரகடனப்படுத்துறதும் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பழகின இதுலேருந்து தெரியும். இன்றைக்கி 4 சாஸ்திரம் அவரோட குட்சியில் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு தலை சிறந்த இன்றைக்கி மீமாம்சத்துலேயோ இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்கள்லையோ மாமா குல ஒரு வெளியில் வித்வான்களுக்கு தெரியும், பட் பப்ளிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. பட் ஒரு வித்வத்தோடு பூர்ணமாக இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன மாமா எப்படி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பிரியம். அப்படி ஒரு விஷயங்களும் நமக்கு எப்போ கேட்குறோம் எதை கேட்டாலும் நமக்கு சொல்கிறதுக்கும் அவர் ரெடியாக இருக்கார். அவர்கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுண்டு நம்ம கூடுமான வரைக்கும் நம்மளை கொஞ்சம் உத்தரேத் ஆத்மானம் ஆத்மானம் வெபோதய ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதாந்தம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற அளவுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணுங்கிற எஃபர்ட்டில் எனக்கு ருக்மணி ஆர்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லோரும் இருந்து சிரவணம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளி தேங்க்யூ வெரி மச். மாமாவுக்கு ஒரு சின்ன மாலையை போட்டுருவேன், அப்புறம் அவரை பேசுவேன். साक्षात् परम ब्रह्म श्री गुरवे नमः। छांदोग्योपनिषदि सद्विद्या इति विषयम् अधिकृत्य किञ्चित् विवरणं प्रस्तूयते। वेदान्तानां सर्वेषामपि एकः महान् सिद्धान्तः वर्तते यत् आत्मतत्त्वज्ञानमेव एकं मोक्षस्य साधनम्। तद्भिन्नं मोक्षस्य साधनं नैव भवति, नान्यः पन्थाः विद्यते अयनाय इति। तर्हि आत्मनः तत्त्वज्ञानं कीदृशम्, आत्मा नाम कः, किं लोके वयम् आत्मानं किञ्चित् जानीमो वा अथवा सर्वथा न जानीमो वा, किञ्चित् ज्ञात्वा किञ्चित् न जानीमो वा, का स्थितिरस्ति अस्माकम् आत्मज्ञानस्य इति विषयः मया द्राविड्या भाषया किञ्चिदिव प्रस्तूयते सद्विद्याम् आश्रित्य।
அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். நாலு புருஷார்த்தங்கள், அதில் கடைசி புருஷார்த்தம் அதுதான் கடைசி லட்சியம். அது என்னதுன்னு கேட்டால் மோக்ஷம்னு சொல்கிறார். மோக்ஷம்னா என்னன்னு கேட்டால் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு தினசாக சொல்கிறார். ஒரு லோகத்துக்கு போகிறது தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். வைகுண்ட லோகம்னு சொல்கிறா சில பேர், சிவலோகத்துக்கு போனால் அது மோக்ஷம்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவள் ஏதோ ஒரு பிரமாணங்கள் காண்பிக்கிறார். நாம் அந்த பிரமாணத்தை பற்றி ஒன்றும் தப்பு சொல்ல போகிறதில்லை. வைகுண்டத்துக்கு போகணுங்கிறவா போட்டோம், வைகுண்டத்துக்கு சிவலோகத்துக்கு போட்டமே தாராளமாக போகட்டும். ஆனால் உபனிஷத்துங்கிற அந்த வேதாந்தம் இருக்கு, அது மோட்சத்தை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கறது, அந்த மோட்சத்துக்கு உபாயம் என்ன, சாதனம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு வேதாந்தம் அடிக்கடி கேட்டவாளுக்கு இது தீர்மானமாக தெரியும். ஆத்மாவை சரியாக தெரிஞ்சுட்டோம்னா தத்துவஜானம்னு சொல்கிறது, ஆத்ம தத்துவஜானம், ஆத்மாவை பற்றி சரியாக தெரிந்து கொள்வது, இது தெரிஞ்சுட்டா மோட்சம் தாங்கிறோம், எங்கேயுமே போக வேண்டாம், தெரிஞ்சுட்டா இங்கேயே மோட்சம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு. அப்படின்னா ஆத்மாங்கிறது என்ன, அதனுடைய தத்துவஜானங்கிறது எப்படி இருக்கும், ஆத்மாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை தெரியவே இல்லையா, கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் இருக்கா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விசாரிக்கலாம். நம்ம வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், என்னை பற்றி தெரியுமான்னு கேட்டால் உங்களை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவார். உனக்கு உன்னை பற்றி தெரியுமான்னு கேட்டால் எல்லாருமே தெரியும்னு தான் சொல்லுவார். நீ யார் அப்படின்னு கேட்டால் உடனே பதில் வரும், தன்னை தெரியாதவனே கிடையாது. ஓரளவுக்கு நாம் அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம், தன்னை தெரியாதவன் கிடையாது, எல்லாருக்குமே நான் இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் இருக்கானா இல்லையான்னு இன்னொருத்தையும் சொல்லிக் கொடுக்கும்படியாக வச்சுக்கல. நல்ல வேளையா சுவாமி எல்லாரையும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்து வச்சிருக்கான். அதுவே இல்லைன்னு வச்சுக்கலேன், அப்போ வேதாந்தம் வந்து அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தான் இருக்கோங்கிறது ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படி இருக்கும், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிற விஷயம்தான் தகராறுல இருந்துட்டு இருக்கு. அதை நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதாந்தம் வருது. சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத்தில் ஒரு 8 அத்தியாயங்கள் இருக்கு. 8 அத்தியாயத்தில் 6வது அத்தியாயம் நாம் இப்போ எடுத்துட்ட விஷயம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், ஒரு அப்பா ஒரு பையன், ஸ்வேதகேது அப்படின்னு அந்த பையனுக்கு பேரு, அவ அப்பா ஆருணி, அவர் பெரிய வித்வான், பிரம்மஜானி, கிரகஸ்தராக இருக்கிறவர், கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர், பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறதுனால பையனுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுக்கல. பையனை என்ன சொல்றாருன்னா, நீ போய் குருகுலத்துல போய் அத்தியனம் பண்ணிட்டு வா, நம்ம பரம்பரையில் இதுவரையில் வேதாத்தியனம் பண்ணாமல் இருந்தது கிடையாது, அதனால குருகுலத்தில் போய் வேதாத்தியனம் பண்ணிட்டு வாங்கிறார். பையன் சொன்னதை கேட்டுட்டு போனான். 12 வயசுக்கு குரு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். 4 புருஷார்த்தங்கள், அதில் கடைசி புருஷார்த்தம் அதுதான் கடைசி லட்சியம், அது என்னதுன்னு கேட்டால் மோக்ஷம்னு சொல்கிறேன். மோக்ஷம்னா என்னன்னு கேட்டால் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு தினசாக சொல்கிறார். ஒரு லோகத்துக்கு போகிறது தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். வைகுண்ட லோகம்னு சொல்கிறார் சில பேர், சிவலோகத்துக்கு போனால் அது மோக்ஷம்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவள் ஏதோ ஒரு பிரமாணங்கள் காண்பிக்கிறார். நாம் அந்த பிரமாணத்தை பற்றி ஒன்றும் தப்பு சொல்ல போகிறதில்லை. வைகுண்டத்துக்கு போகணுங்கிறவா போட்டோம், வைகுண்டத்துக்கு சிவலோகத்துக்கு போட்டமே தாராளமாக போகட்டும். ஆனால் உபனிஷத்துங்கிற அந்த வேதாந்தம் இருக்கு, அது மோட்சத்தை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கறது, அந்த மோட்சத்துக்கு உபாயம் என்ன, சாதனம் என்ன
அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு வேதாந்தம் அடிக்கடி கேட்டவாளுக்கு இது தீர்மானமா தெரியும். ஆத்மாவை சரியா தெரிஞ்சுட்டோம்னா தத்துவஜானம்னு சொல்றது ஆத்ம தத்துவஜானம் ஆத்மாவை பத்தி சரியா தெரிந்து கொள்வது இது தெரிஞ்சுட்டா மோட்சம் தாங்கிறேன் எங்கேயுமே போக வேண்டாம் தெரிஞ்சுட்டா இங்கேயே மோட்சம் அப்படின்னு சொல்றது இருக்கு. அப்படின்னா ஆத்மாங்கிறது என்ன, அதனுடைய தத்துவஜானங்கிறது எப்படி இருக்கும், ஆத்மாவை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியவே இல்லையா, கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம இருக்கா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விசாரிக்கலாம். நம்ம வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், என்னை பத்தி தெரியுமான்னு கேட்டா உங்களை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவா, உனக்கு உன்னை பத்தி தெரியுமான்னு கேட்டா எல்லாருமே தெரியும்னு தான் சொல்லுவா. நீ யார் அப்படின்னு கேட்டால் உடனே பதில் வரும், தன்னை தெரியாதவனே கிடையாது. ஓரளவுக்கு நாம் அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான், தன்னை தெரியாதவன் கிடையாது, எல்லாருக்குமே நான் இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் இருக்கானா இல்லையான்னு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கும்படியாக வச்சுக்கல. நல்ல வேளையா சுவாமி எல்லாரையும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்து வச்சிருக்கான். அதுவே இல்லைன்னு வச்சுக்கலேன் அப்போ வேதாந்தம் வந்து அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தான் இருக்கோங்கிறது ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படி இருக்கும் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிற விஷயம்தான் தகராறுல இருந்துட்டுருக்கு. அதை நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதாந்தம் வருது. சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத்தில் ஒரு 8 அத்தியாயங்கள் இருக்கு. 8 அத்தியாயத்தில் 6வது அத்தியாயம் நாம் இப்போ எடுத்துட்ட விஷயம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், ஒரு அப்பா ஒரு பையன், ஸ்வேதகேது அப்படின்னு அந்த பையனுக்கு பேர், அவள் அப்பா ஆருணி, அவர் பெரிய வித்வான் பிரம்மஜானி, கிரகஸ்தராக இருக்கிறவர், கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர், பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறதுனால பையனுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுக்கல. பையனை என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் குருகுலத்தில் போய் அத்தியனம் பண்ணிட்டு வா, நம்ம பரம்பரையில் இதுவரையில் வேதாத்தியனம் பண்ணாமல் இருந்தது கிடையாது, அதனால் குருகுலத்தில் போய் வேதாத்தியனம் பண்ணிட்டு வாங்கிறார். பையன் சொன்னதை கேட்டுட்டு போனான். 12 வயசுக்கு குருகுலத்தில் அவன் பிரவேசம் ஆயிருக்கு. 24 வயசுல குருகுலத்தில் சிக்ஷையை முடிச்சுட்டு திரும்பி வரான். சர்வான் வேதான் அதீத்யம், குருகுலத்தில் எல்லா வேதங்களையும் படித்து முடித்து 24 வயசுல திரும்பி வரானா ஆற்றுக்கு. ஆற்றுக்குள்ளே நுழையலை, அதுக்கு முன்னாடியே அவன் நுழையிறத பார்த்துட்டா அப்பா, அவன் வர தோரணையெல்லாம் பார்த்தால் இவருக்கு சந்தேகம் வந்து கொடுத்தும். குருகுலத்தில் போய் இவன் வித்தியை சம்பாதிச்சுட்டு வந்தானா அவித்தியை சம்பாதிச்சுட்டு வந்துடானான்னு சந்தேகம் வந்துடுது. காரணம் என்ன தெரியுமா, வித்தியானது வினயத்தை கொடுக்கக்கூடியது. வித்யா ததாதி வினயம் அப்படி இருந்தாக்கா அது வித்யை. இதுக்கு மாறுதலாக அது வந்து வினயத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன, கர்வம். அந்த கர்வத்தை கொடுத்ததுன்னா அப்போ அது வித்தியை ஆகாது. வித்யா